தாராபுரத்தை அடுத்த குண்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கர்ப்பகால பராமரிப்பு பற்றிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டடம் பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கர்ப்பிணி பெண்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து பராமரிப்பு ஆலோசனைக் கூட்டம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய குண்டடம் மருத்துவ அலுவலர் தாரணி கூறுகையில், கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்று பரிசோதனை செய்வது சட்டப்படி குற்றமாகும். எனவே இதுபோன்ற முயற்சிகளை கைவிட வேண்டும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சத்தான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும். இதன் மூலம் குறைபாடு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களின் மன அழுத்தத்தை போக்கும் விதமாக விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 50-க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என குண்டடம் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் தீபா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குண்டடம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் தீபா, குண்டடம் மருத்துவ அலுவலர்கள் தாரணி, ஸ்ரீசுகு, வட்டார ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா, மேற்பார்வையாளர்கள் ராமத்தாள், வெண்ணிலா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். அவ்வளவுதான், ரெண்டு பொண்ணா இந்த வீட்டுல அவன் மேலதான் தப்பு.